அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இனியா. நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன். நாம் இப்பொழுது ஔவையார் எழுதின ஆத்திச்சூடி மற்றும் அதன் விளக்கத்தை பார்க்க போகிறோம். இப்ப நம்ம ஆத்திச்சூடியை பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கில், உடையது விளம்பை, லூக்கமது கைவிட்டு, என்ன எழுதி இகழே, ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு பொழுது, ஓதுவது ஒழியல், அவ்வயம் பேசி அர்க்கம் சொற்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆத்திச்சுடிக்கான விளக்கத்தை பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு, நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நம்ம மற்றவர்களுக்கு நல்லது செய்ய விரும்ப வேண்டும். ஆறுவது சினம், நம்ம கோபத்தை குறைக்கணும், கோபப்படக்கூடாது. இயல்வது கரவே, நான் கொடுக்க முடிஞ்ச பொருளை மறைச்சு வைக்காம ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஈவது விளக்கில், ஒற்றவர் மற்றவர்களுக்கு பொருள் தரப்ப நம்ம கொடுக்க வேண்டாம் சொல்லக்கூடாது. உடையது விளம்பே, நம்மளோட ரகசியத்தையோ இல்லை திறமைகளையோ பொருளையோ மற்றவர்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஊக்கமது கைவிடு, நம்ம ஒரு செயலில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா ஊக்கத்தை கைவிடாம அதில் நம்ம வெற்றி பண்ணணும். என்ன எழுத்து இகழை, என்ன என்றால் கணித நூல்கள், எழுத்து என்றால் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்கள், இதை இரண்டையும் இகழ்ந்து கற்காமல் இருக்கக்கூடாது. ஏற்பது இகழ்ச்சி, நம்ம யாரையும் எதையும் கேட்கக்கூடாது, வாங்கக்கூடாது, அது நம்மளுக்கு இழிவை தரும். ஐயமிட்டு உன் யாசிப்பவர்களுக்கு, அதாவது ஊனமுற்றவர்களுக்கு கொடுத்துட்டு பின்பு நாம் உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுங்கு, உலக நடைமுறையை அறிந்து கொண்டு அதனுடன் வாழ கற்றுக் கொள்ள வேண்டும். ஓதுவது ஒழியல், ஓதுவது என்றால் படித்தல், படித்தலை நம்ம வாழ்நாள் முழுக்கும் நிறுத்தக்கூடாது. அவ்வயம் பேசே, அவ்வயம் என்றால் பொறாமை, மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அர்க்கம் சொற்கேல், அர்க்கம் என்றால் தானியம், தானிய சொற்கேல் என்றால் குறைக்காதே, தானியத்தை குறைத்து விற்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.